இதுதான் பூசை முறை. அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் மொத்தம் 11 இருக்குது பாருங்கள். அதில் ரெண்டு, ஒன்று வந்து அந்த மந்திரத்தை பிரிச்சுக்கிட்டார். பாட்டில் மந்திரம் ரெண்டுன்னு இருக்குது, பாட்டை படிச்சிங்கன்னா தெரியும். அந்த ரெண்டு அதில் என்ன மந்திரம் இந்த கலைக்கு பொருந்தும் கேட்டால், சாந்தி அதீத கலை, சாந்தி கலை, வித்யா கலை, பிரதிட்டா கலை, நிவர்த்தி கலை. இப்போ நம்ம படிப்பது நிவர்த்தி கலை. ஏன் கீழிருந்து மேலே போகிறோம்? நிவர்த்தி கலை தான் அஞ்சாவது கலை. இந்த நிவர்த்தி கலை என்கிற கலையில் மந்திரங்கள் ரெண்டு, ஒன்று சத்தியோசாதம், இன்னொன்று இருதயம். அடுத்தது பதம், நமோ நம முதல் மகாதேவ பதம் வரையில் 28 பதங்கள். அப்போ பதங்களுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கிறது. மந்திரம் 11 சொல்வது போல பதங்களுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கிறது. அதுபோல் வண்ணத்துக்கு எழுத்து ஒளி இருக்குது பாருங்கள், அதுக்கு எண்ணிக்கை உண்டு. அதனால் சொல்கிறாரு, நமோ நம முதல் மகாதேவ பதம் வரையில் 28 பதங்கள். அடுத்தது எழுத்து ஒலி, சகரம் அப்படிங்கிற ஷா அப்படிங்கிற அந்த ஷா அப்படிங்கிற அந்த எழுத்து ஒலி. அதுக்கப்புறம் புவனம், காலாக்கினி ருத்திர புவனம் முதல் பத்திரகாளி புவனம் வரையில் 108 புவனங்கள். இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த தத்துவம், இதில் இந்த தத்துவத்துக்கு மண் தத்துவம் என்று பெயர். மண்ணுக்கு பிருத்திவின்னு பேர். பிருத்திவி அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்ணுன்னு அர்த்தம். நாம் நிறைய பேர் பேர் வைக்கிறோமா இல்லையா, பிருத்திவி அப்படின்னு பேர் வைக்கிறோமா, வைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மண் அப்படின்னு பேர். அது தமிழில் சொன்னால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். அது வேறு மொழி தெரியாமல் ஒரு பேர் வச்சுருக்கிறதுனால லேட்டஸ்ட் பேராக இருக்குதுன்னு நினச்சிட்டோம். ஆனால் பிருத்வி அப்படின்னா மண் அப்படின்னு பேர், பார்த்துக்கொள்ளுங்க. எனவே இப்போ தத்துவம் என்பது மண் தத்துவம், அதில் 108 புவனம் அடங்கும். அதுக்கப்புறம் ச அப்படிங்கிற எழுத்து இருக்கிறது, பதம் 28 பதம், மந்திரம் ரெண்டு. மொத்தம் இதில் இருக்கிற பார்த்திங்கன்னா கலை என்பது நிவர்த்தி கலை. 6 வந்துச்சான்னு பார்த்துக்குங்க. கலை என்பது நிவர்த்தி கலை, அது மேலே தலைப்பாக இருக்குது. அது போக 5, அந்த 5 என்னன்னு கேட்டால் மந்திரம் பதம் எழுத்து புவனம் தத்துவம். ஒன்று எத்தனை அப்படின்னு கேட்டால் மண் தத்துவத்தில் 108 புவனம் இருக்கிறது. இப்போ நாம் இருப்பது மண் தத்துவத்தில், 108 புவனத்தில் ஒரு புவனத்தில் இருக்கிறோம். ஒரு புவனத்தில் எண்ணற்ற அண்டங்கள் இருக்கின்றன. அந்த ஒரு அண்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணற்ற உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தில் நாம் ஒரு உலகத்தில் இருக்கிறோம். நீங்கள் இறைவன் இருக்கிற இடத்துலேருந்து நம்மளை நோக்கணும்னா அணுவை விட ரொம்ப நுட்பம், ரொம்ப அதை விட மோசம். நம்ம இருப்பே தெரியாது நமக்கு. அவன் இருக்கிற இடம் அவ்வளோ உயர்ந்து இருக்கிறார், எத்தனையோ லட்சம் இல்லை எத்தனையோ கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற பரம்பொருள் அது. ஏன் இந்த ஆகாயம் கடந்து அடுத்த ஒரு ஆகாயம் கடந்து அடுத்த ஒரு ஆகாயம் கடந்த வெளியில் ஆடிக்கிட்டு இருக்கிறவன் எங்கத்தை போய் சொல்வது? அவர் நமக்கு அங்கிருந்து இறங்கி வந்து நிலந்தன் மேல் வந்து அருளி நீள் கடல்கள் காட்டி அப்போ தான் தெரியும் உங்களுக்கு அவன் எவ்வளோ பெரியவர், நமக்காக இறங்கி வந்திருக்கிறார்னு. நம் அறிவில் அந்த ஒன்று எட்டுனா போதும். இந்த சாமி எவ்வளோ பெரிய சாமியா, எனக்காக இறங்கி வந்திருக்குது அப்படி உங்கள் அறிவுக்கு என்றைக்காவது ஒரு நாள் எட்டுச்சுன்னா அன்றைக்கி தான் தெரியும், பார்த்துக்கொள்ளுங்க. எனவே இந்த ஒரு கலைக்கு சொல்லிட்டாரு. அடுத்த கலை என்ன? பிரதிட்டா கலை. அதுக்கு தமிழில் பதிவு கலை என்று பெயர். அதில் என்னது? மந்திரம், இங்கே ரெண்டு மந்திரம், ஒன்று வாமதேவம், அடுத்தது சிரோ மந்திரம் அப்படினர். அதாவது இங்கே இதயம் சொன்னோமா, இங்கே சிரோ மந்திரம் அப்படின்றார். அடுத்தது பதம், இந்த பதம் மொத்தம் 21 பதங்கள். அடுத்தது எழுத்து, 24 எழுத்து. புவனம், 56 புவனம். தத்துவம், 20 ஆன்ம தத்துவம், 24 முன்ன சொன்ன முடியல. மண் தத்துவம், மண் தத்துவம் நீங்களாக நீர் தத்துவம் தொடங்கி, அதாவது சொல்கிறார், அதாவது அப்பு தத்துவம் முதல் பிரகிருதி தத்துவங்கள் வரையில் உள்ள ஆன்ம தத்துவங்கள் 23. அங்கே தான் திருமால் இருக்கிற இடம். திருமாலுக்கு இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மண் தத்துவத்தில் பிரம்மான் நின்றுவார். அவர் ஒரு தத்துவம் தான் அவருக்கு கணக்கு. ஆனால் திருமால் 24வது தத்துவம், அதுதான் புருட தத்துவம்.
நீங்கள் ஆன்ம தத்துவம் மொத்தம் 24, 25வது தத்துவம் புருடன் என்று பெயர். அந்த இடத்துல தான் அவங்க சொல்லுகிற வைகுந்தம் அல்லது சொர்க்கம் என்பது இருக்கிற இடம் 25வது தத்துவத்தில். நாம் சொல்லுகிற பெருமான் இருக்கிற இடம் எங்கே? 36 தத்துவத்தை கடந்து இருக்கிற இடம். இவங்க என்ன தத்துவ கூட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. நாம் சொல்லுகிற இடம் தத்துவம் கடந்த உலகம். இவங்க சொல்வதெல்லாம் தத்துவத்துக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய இடம். அதனால தான் நம் இறைவன் இருக்கிற இடத்தை சொல்லால் குறிக்க முடியல, சொல் இறந்து விடுகிறது. நினைவுக்கு போகுமா? நினைவுக்கு அப்பால் இருப்பதனால் நினைவுக்கு எட்டாது போச்சு. இதுதான் இறைவனுடைய இடம் என்பதை இந்த கலைகள் இதெல்லாம் புரியணும். அப்போல்லாம் இதெல்லாம் உள்வாங்கி கொண்டாதான், ஐயோ இந்த சாமி இத்த பெரிய சாமியாயா, நான் இன்னமும் சிவலிங்கத்தை வச்சு பூசை பண்ணி தான் வந்துட்டாரு, அவர் சும்மா சிம்பிளாக நமக்கு கிடச்சிட்டாரே அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அங்கே வந்து நிற்பவன் எப்படிப்பட்டவன், எவ்வளோ பெரிய, அதான் எத்தனை அரியணி எளியையானா என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏன் அந்த வரி புரிவதற்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரியணும். இதெல்லாம் ஒரு நாளைக்கு உங்கள் அறிவுக்குள்ளே புரிஞ்சு எட்டி நின்றுச்சுன்னா அப்போ தெரியுங்க, ஐயோ கடவுளே இப்படிப்பட்ட நீயாயா எனக்கு வந்து இப்படி அருள் செய்துட்டுருக்கிற அப்படின்னு நெஞ்சு வெடிச்சு போயிடும், அப்படியே கதற ஆரம்பிச்சிடுங்க. அறிவுக்கு எட்டாததுனால நாம் பாட்டுக்கு ஏதோ ஓடிக்கிட்டுருக்கு நம்ம வண்டியெலாம் அப்படின்னு ஓடிட்டுருக்குறோம். ஆனால் அதை நினைந்துட்டா இவ்வளோ பெரிய பெருமான் என்பது புலப்படும். அதனாலே இந்த பதிவு கலை, அதாவது நிவர்த்தி கலைக்கு மேலே இருக்கிற பிரதிட்டா கலை, அந்த பிரதிட்டா கலையில் இருப்பவை இவை. இதுக்கு மேலே இருப்பது என்ன? வித்யா கலை, அதுக்கு மேலே சாந்தி கலை, அதுக்கு மேலே சாந்தி அதீத கலைன்னு மேலே இந்த மூணுக்கு பாருங்கள். அடுத்து சொல்கிற பாருங்கள், அந்த வித்யா கலை என்பதற்கு புவம், அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க புலம் என்று பேர் வச்சிருக்கிறார். சாந்தி கலைக்கு அமைதின்னு பேர். சாந்தி அதீத கலைக்கு அந்த அமைதியை கடந்து நிற்கக்கூடிய கலை அது. அமைதிக்கு மேலாக இருக்கக்கூடிய சாந்தி அதீத கலை. இப்போ நமக்கு அடுத்த பாட்டில் ரெண்டு கலை சொல்கிறார். ஒன்று வித்யா கலை, அடுத்தது சாந்தி கலை, ரெண்டு தான் சொல்கிறார். அதுக்கு அடுத்த பாட்டில் தான் சாந்தி அதீத கலையை சொல்கிறார். நினச்சி பாருங்கள், குருவை பற்றி சொல்லணும். இன்னும் குருவை பற்றி சொல்லலை. முதல்ல குரு யாருன்னு மட்டும் சொல்லிட்டாரு. இங்கே இருக்கிற சிவம் தான் குருவாக வரப்போகுது. அதனால் இத்தனையும் கடந்த பெருமான் அவர் தான் நமக்கு இந்த அத்துவா சுத்தி என்ற முறையில் நம்முடைய அழுக்குகளை அனைத்தையும் துடைப்பது. எத்தனை உலகத்தில் பிறந்திருப்போம், எத்தனை உலகத்தில் வினை செய்திருப்போம், அத்துணை வினைகளையும் நீக்குவது அந்த ஒரு தீக்கை என்கிற வழிபாட்டு. அப்போ அந்த தீக்கை எவ்வளவு இன்றியமையாதது என்பது புலப்படும். பாருங்க, வித்தையின் மந்திரம் 2, பதம் 4-5, விரவும் 7, புறம் 27, தத்துவம் 7 தங்கும், அதிதெய்வம் தாவு இல் உருத்திரன் ஆகும். இதுவரைக்கும் அந்த வித்யா கலையினுடைய பொருள். நீ அடுத்தது அதுக்கு மேலுக்கு சாந்தி கலை, அந்த கலை சொல்லர். சாந்தி தன்னில் வைத்தனன் மந்திரம் 2, பதங்கள் 11, வண்ணம் 13, புறம் 18 ஆகும், உத்தமமாம் தத்துவம் 13 ஆகும், உணரில் அதிதேவதையும் உயர் ஈசனாமி. அப்போ முதல்ல பிரம்மா, அடுத்து திருமால், அடுத்திருப்பது மகேஸ்வரன்னு பேர். அதாங்க ஈஸ்வரன்ற பேர் கொடுத்துருக்கிறார். அப்படியே இதுக்கான விளக்கத்தை கீழே பாருங்கள். அதாவது புலக்கலையில், அதாவது வித்யா தத்துவம் மந்திரங்கள் 2, பதங்கள் 20, பொருந்திய எழுத்து ஒளிகள் 7, புவனங்கள் 27, வித்யா தத்துவங்கள் 7, வித்யா தத்துவங்கள் 7 ஒன்றில் ஒன்றாக அடங்கும். அதற்கு தெய்வம் அரணாம், அதாவது உருத்திரன். அமைதி கலையில், அடுத்த சாந்தி கலை, சாந்தி கலையில் அடங்குவன மந்திரங்கள் 2, பதங்கள் 11, எழுத்து ஒளிகள் 3, புவனங்கள் 18, நன்மை தரும் தத்துவங்கள் 3 மாம், அதற்கு தெய்வம் பெருமுதல்
அதாவது பெரு முதல்வனாம், அதாவது மகேஸ்வரன் அப்படிங்கிற பெரு முதல்வனாம் என்று அந்த மகேஸ்வரன் என்ற சொல்லுக்கு பெரு முதல்வன் என்று தமிழ்படுத்தியிருக்கிறார். இதை அப்படியே கீழே கொடுத்துருக்கிறார், பார்த்துக்கொள்ளுங்கள். மந்திரம் அகோரம் சிகை புவனம் வியாபியின் வியாபியின் பதம் முதல் தியான ஹராய பதம் வரையில் வண்ணம் இக்கார முதல் வகார வரையில் ஏழு புவனம் வாம் வாம் புவனம் முதல் அங்குட்ட மாத்திர புவனம் வரை இருபத்தி ஏழு தத்துவங்கள் புருட தத்துவம் முதல் மாயா தத்துவம் வரை இருக்கிற வித்யா தத்துவங்கள் ஏழும். இது வந்து வித்யா தத்துவத்தில். அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய வித்யா கலைக்கு அடுத்திருக்கக்கூடிய சாந்தி கலையில் மந்திரம் தற்புருடம் கவசம்னு போட்டிருக்கிறார். அடுத்தது பதம் வண்ணம் புவனம் தத்துவம் இதுவரைக்கும் அதுக்கு சொல்லிட்டார். இனி அடுத்தது சாந்தி அதீத கலை. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது எதுக்குன்னா, இந்த பூசைக்குள்ளே இத்தனை இருக்கிறவங்க தான் நமக்கு அதை படித்து ஒன்றாக போகிறதில்ல. ஏன், நாம் அந்த செய்முறைக்கு போகும்போதெல்லாம் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், இத்தனையும் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், ஏதோ போனோம் உட்கார்ந்தோம் வேள்வி செஞ்சாங்க குருநாதர் பார்த்தாரு திருநீர் வச்சார் கண்ணில் பார்த்தாரு தலையில் வச்சார் மந்திரம் சொன்னார் தீச்சை கொடுத்தாரு வாங்கியாச்சு வந்தாச்சு. ஆனால் அதுக்குள்ளே எத்தனை நடைமுறை நடந்திருக்கிறதுன்னு கேட்டால் இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கி இருப்பதுங்க. அதுக்காகத்தான் இதை சொல்லுகிறார். பாருங்கள், இப்போ சாந்தி கலை மேலே இருக்கிற சாந்தி அதீத கலை அஞ்சாவது கலை, மேலேருந்து எடுத்துகிட்டால் முதல் கலை, கீழிருந்து போனால் அஞ்சாவது கலை. சாந்தி அதீத கலை தன்னில் மந்திரங்கள் தாம் மூன்று பதம் ஒன்று அக்காரங்கள் பதினாறு வாய்த்த புறம் மூவைந்து தத்துவங்கள் இரண்டு மறுவும் அதிதெய்வையும் மண்ணு சதா சிவம் ஆம் எய்ந்த முறை. இப்போ மொத்த கணக்கு சொல்ல பாருங்க, மந்திரம் பதினொன்று பதங்கள் எண்பத்தி ஒன்று அக்கரம் ஐம்பத்தி ஒன்று ஆகும் ஆய்ந்த புறம் இருநூற்றோடு இருபத்து நாலாம் அரி தரு தத்துவங்கள் முப்பத்து ஆறு கலை ஐந்தே. இப்போ இந்த ஆறையும் சுருக்கமாக சொன்னால் மந்திரம் பதம் வண்ணம் தத்துவம் புவனம் கலை. மந்திரம் பதினொன்று பதம் ஐம்பத்தி ஒன்று வண்ணம் எண்பத்தொன்று அப்படிங்கிற வகையில் மந்திரம் பதம் வண்ணம் என்ற முறையில் மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா, அடுத்தது புவனம் தத்துவம் கலை இந்த அஞ்சுக்கும் அந்த எண்ணிக்கையும் சேர்த்து கொடுத்துருக்கிறார். அப்படியே பாட்டை பாருங்கள். அமைதி மேற்கலையில் மந்திரங்கள் மூன்றும் பதம் ஒன்றும் எழுத்தொலிகள் பதினொன்றும் சிறந்த புவனங்கள் பதினைந்தும் தத்துவங்கள் இரண்டும் ஒன்றின் ஒன்றாக அடங்கும். இதற்கு தலைவர் சதாசிவர் அருட்சிவனார் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டார். ஆக ஆவர் இவ்வாறு அடங்கிய வகையில் மந்திரங்கள் பதினொன்று அடுத்தது பதம் என்பது எண்பத்தி ஒன்று எழுத்து ஐம்பத்தி ஒன்று ஆராயப்பெற்ற புவனங்கள் இருநூற்றி இருபத்தி நான்கு அறியப்பெற்ற தத்துவங்கள் முப்பத்தி ஆறு கலைகள் அஞ்சு. நமக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போதும். நீங்கள் மேலே சொன்னதெல்லாம் விரிவு, அதெல்லாம் முழுசாக எத்தனை இருக்குது எழுத்து எத்தனை புவனம் எத்தனை அதெல்லாம் அது நீங்கள் மேலே மேலே விரிந்து போகும்போது. அடிப்படையாக நம்ம ஒரு சைவ நெறிக்கு வரோம். என்னென்னா சொல் உலகம் என்று மூணு இருக்குது, பொருள் உலகம் என்று மூன்று இருக்குது. இந்த மூணு மூணு ஆறு, இந்த ஆறுக்கு அத்துவான்னு பேர். அவ்வளோதான், அந்த சொல் உலகம் பொருள் உலகம் என்று சொல்லக்கூடிய அத்துவாக்கள் ஆறு. அந்த ஆறு எதுன்னு கேட்டால் எழுத்து சொல்லு பதம் மந்திரம் இது எழுத்து சொல்லு பொருள், அதாவது முதல்ல மந்திரம் சொல்லுகிறோம் எழுத்தை சொல்லுகிறோம் சொல்லுக்கான பொருள் சொல்லுகிறோம். எனவே அந்த வகையில் முதல்ல மந்திரம். இப்போ உதாரணத்துக்கு நமசிவாய இது மந்திரம். அடுத்தது பதம் நா அப்படின்னா என்ன வானா என்ன சீனா என்ன அப்படி பிரிக்கணும்னா, அடுத்து எழுத்து நா ம சி வா எ அப்படின்னு எழுத்தை பிரிக்கிறோம். எழுத்து என்பது மாத்திரை அளவில் இருக்கும். அடுத்தது பதம் என்று சொல்லும்போது சீனா சிவத்தை குறிக்கும் வானா அருளை குறிக்கும் யானா உயிர் அதுதான் பதம் என்பது. மொத்தமும் சேர்த்துனா நமசிவாய அது மந்திரம். அப்போ மந்திரம் பதம் வண்ணம் என்று பெயர். வண்ணம்னா எழுத்துன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை. அஞ்சு பதம் சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மந்திரம் பதம் வண்ணம். அடுத்தது பொருள் உலகத்துக்கு வந்தீங்கன்னா தத்துவம் புவனம் கலை. தத்துவம் என்பது முப்பத்தி ஆறு புவனம் இரநூத்தி இருபத்தி நாலு கலை அஞ்சு கலை.
இது இந்த இவையெல்லாம் எங்கே போய் அடங்குன்னா கலையில் போய் அடங்கிடும். இந்த அடங்குவது எப்படிங்கிறது தான் இந்த பாட்டு பூரா கொடுத்துருக்கிறாரு. இது பூசை செய்கிற ஆசிரியன் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று. நாம் மாணவர் தான், படிக்கிறோம், தெரிஞ்சு வச்சுக்கிறோம், இது இதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. இவையெல்லாம் சேர்த்து தான் ஞானாசிரியனாகிய குருநாதன் தனக்குள் அல்லது தனக்கு வெளியே இந்த பூசையெல்லாம் செய்து தான் தீச்சை தருகிறார் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். இதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மாணாக்கனாக தீக்கி வாங்கியிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு குரு சிவம் குருவாக வந்து செய்யும். இப்போ இத்தனையும் சொன்ன பிறகு தான் எப்படி செய்கிறாருன்னு சொல்கிறார் பாருங்கள். இறைவன் குருவாகி வந்து மலம் அகற்றும் முறைமை. அடுத்த பாட்டை பாருங்கள். இது வரைக்கும் சொன்னதெல்லாமே எப்படிப்பட்டதுங்க, இந்த ப்ராக்டிக்கலில் போய் நின்று அந்த இதுக்கப்புறம் இது அதுக்குள்ள அது அதுபோல் ஃபார்முலா சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேலே வருவதை பாருங்கள். மூன்று திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்களுக்கு முன்னிலையாம் மூவிரண்டாம் அத்துவாவின் ஆன்ற முறை அவை அறுத்தி அறுத்து மலம் முதிர்வித்து அரும் பருவம் அடைதலுமே அரும் பருவம் அடைதலுமே ஆசானாக ஆசானாகி தோன்றி நுகர நுகராத வகை முன் செய்த கண்மத்துகள் அறுத்து அங்கு அத்துவா அத்துவா துடக்கு அறவே சோதித்து என்ற உடல் கண்மம் அனுபவத்தினால் என்ற உடல் கண்மம் அனுபவத்தினால் அறுத்த இங்கு இனி செயல் கண்மம் மூலமலம் ஞானத்தால் இடிப்பன். நாம் ஒரு திருவருப்பையில் ஒரு குறட்பா படித்தோம். ஏன்ற வினை தோன்றில் அருளே சுடும், இடையேறு வினை தோன்றில் அருளே சுடும்னு படித்தோம். ஞானிகளுக்கு புதிய வினைகள் தோன்றாது. ஏன், அவன் எல்லாம் இறைவன் செயல் என்று கருதுவதனால். ஏன்ற வினை உடலோடு ஏகும், இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும். எனவே இந்த பாட்டில் நமக்கு என்ன குரு இறைவன் குருவாக வந்து என்ன செய்கிறார் அப்படியே பாட்டை இனி இதுவரைக்கும் படித்தது உங்களுக்கு புரியலாம் புரியாமல் போகலாம். ஏன், என்னமோ கலைங்கிறாங்க, தத்துவங்கிறான், புவனங்கிறான், மந்திரங்கிறாங்க, வந்த அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் விட்டுடுங்க. இனி செயல்பாட்டு முறையில் சிவம் குருவாக வந்து நமக்கு செய்கின்ற முறை என்ன, இதிலிருந்து ரொம்ப முக்கியமாக ஒரு நாலஞ்சு பாட்டுங்க. இதுதான் நமக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாட்டு. இப்போ இந்த பாட்டிலே என்ன சொல்கிறார்னு பாருங்கள், அப்படி உரை பாருங்கள். மனம் மொழி மெய்களால் மூன்று திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்களுக்கு மூன்று திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்களுக்கு முன்னிலையாம் மூவிரண்டாம் அத்துவா பாட்டில் இருக்குது. அதுக்கு அப்படி உரை சொல்கிறார் பாருங்கள். மனம் மொழி மெய்களால் உயிர்கள் இயற்றிய இயற்றி ஈட்டும் வினைகளுக்கு இயற்றிய ஈட்டும் வினைகளுக்கு பற்றுக்கோடாக உள்ள ஆறு வழிகள். அப்போ நான் வினை ஈட்டுவதற்கு எது பற்றுக்கோடு, முன்னே சொல்லப்பட்ட மந்திரம் பதம் வண்ணம் தத்துவம் புவனம் கலை அதான். எனவே மனம் மொழி மெய்களால் உயிர்கள் இயற்றி ஈட்டும் வினைகளுக்கு பற்றுக்கோடாக ஆறு வழிகளில் அவ்வினைகளை நுகதற்குரிய தகுதி நேர்ந்த போது. இப்போ நான் வந்து ஒரு வினை செய்திருக்கிறேன், அந்த வினை எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த வகையால் யாரால் நான் அனுபவிக்க வேண்டுமோ அந்த காலம் வரும் வரையிலும் அது காத்து நிற்கும். அந்த நாள் அந்த நேரம் அந்த சூழல் வரும்போது தான் அது இறைவன் அதை கூட்டிப்பான். அது வரைக்கும் எப்படி கிடக்கும்னா, நம் கணக்கில் கொண்டு வந்திருந்தாலும் டெபாசிட் மாதிரி கிடக்கும். இதுக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம், நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம், இத்தனை ஆண்டுக்குன்னு பணம் கட்டுறோம், அந்த பருவம் வரும் வரையிலும் அது முதிராது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் போட்ட பாலிசி முடிஞ்சிருச்சு, நீங்கள் பணம் எடுத்து கொள்ளலாம், இல்லை மீண்டும் டெபாசிட் பண்ணலன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா. அது மாதிரி நமக்கு இந்த வினையும் அப்படித்தானுங்க. நாம் எத்தனை ஆண்டு காலம், ஒரு உதாரணத்துக்காக நீங்கள் ஒரு 100 வருடம் வாழணும் அப்படின்னா அந்த 100 வருடத்துக்கான ஆண்டு கணக்கு பிரிச்சிருப்பார். முதல்ல 1ஆம் ஆண்டில் என்னென்ன வினை அனுபவிக்கும் ஒரு பட்டியல் போட்டுப்பார். ஆண்டு கணக்கில் இருக்கும்,
அந்த ஆண்டை தொட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்போ 2023 அப்படி தொட்டிங்கன்னா 365 நாள் டே பை வந்து விழுந்துடும். அதில் வந்து வேறு மாதிரி வச்சுட்டிங்கன்னா 56 வாரமாக வந்து விழுகும். அந்த 56 வாரத்தை பிரித்தா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அப்படி பிரியும். அதில் ஞாயிற்றுக்கிழமை யாரை பார்க்கணும், யாரை கேட்கணும், யார் சொல்லணும், என்ன செய்யணும், அத்தனையும் சார்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்குது. நமக்கு சொல்லப்படல், அவ்வளோதான். நாம் எது பார்த்து உட்காந்துருப்போம், நடக்கலையே நினைப்பீங்க. இல்லை, வினையில் இல்லை அது, அதனால் அது நடக்கலை. வினையில் இருந்துச்சு அது நடக்கும், அதில் இல்லாதது நடக்காது, இருக்கிறதான் நடக்கும். தவிர்க்கலாம். எப்படி தவிர்க்கலாம்? இறை வழிபாட்டில் ஆழமாக நீங்கள் நுழைந்தால் வருவினையை திருவொருள் மாற்றி கொடுக்கும். ஆனால் வினையே இல்லாமல் பண்ணாது. வினையே இல்லாமல் பண்ணணும்னா உடம்பை அந்த நிமிடமே அழிக்கணும். அப்படி அழித்துட்டால் உங்களுக்கு என்ன இல்லை, எஞ்சி இருக்கிற புண்ணிய வினையை கூட நுகர முடியாமல் போயிடும். அப்போ நீங்கள் எப்படி இறைவன் நமக்கு வகுத்து கொடுக்குறான்னு நினச்சி பாருங்கள்.